கன்னியாகுமரி மாவட்டத்தில் காவல்துறையினரை கண்டித்து மினி லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிக பாரம் ஏற்றிக்கொண்டு வேகமாக செல்லும் லாரிகளால் அடிக்கடி விபத்துகள் நடப்பதால் லாரிகளை கண்காணிக்க காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டார். இதன் பேரில் சோதனையில் ஈடுபடும் காவலர்கள் குறைவான பாரம் ஏற்றி வரும் மினி லாரிகளையும் அடக்கி அதிக பாரம் ஏற்றி வந்ததாக கூறி அபராதம் விதிக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. இதனை கண்டித்து மினி லாரி உரிமையாளர்கள் சுசீந்திரம் அருகே காலிமணியில் வாகனங்களை நிறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் அங்கு வந்த முன்னாள் அமைச்சரும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினருமான தலவாய் சுந்தரம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளிடம் வலியுறுத்துவதாக வாக்களித்ததன் பெயரில் போராட்டமானது கைவிடப்பட்டது. வைக்கக்கூடிய கோரிக்கை எல்லாம் ஒரே கோரிக்கை, ஓவர்லோடு இல்லாத வண்டிகள் எல்லாம் ஓவர்லோடு என்று சொல்லி அதை நிப்பாட்டி எங்கள் தொழிலை அவர்கள் தடுக்கிறார்கள். ஆகவே எங்கள் தொழில் செய்வதற்கு இடைஞ்சலாக இருக்கிறது. எனவே எங்கள் தொழிலை பாதிப்பக்கக்கூடிய இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாத அளவிற்கு இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய முக்கிய கோரிக்கை.